ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்டிவ் இர்பல்ஸ். இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைனா அது கண் பார்வை வந்து குறைபாடாக இருக்கிறது. இது வந்து பெரியவங்களுக்கு, வயசானவங்களுக்கு தான் கண் பார்வையில் வந்து குறை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷனுக்கு, ஏன் குழந்தைகள்லேருந்து ஒரு 4-5 வயசு குழந்தைகள்லேருந்து இப்போ வந்து கண்ணாடி போட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம். இதுக்கெல்லாம் ஒரு பெரிய காரணம் சொன்னால், இப்போ நிறைய பேர் வந்து மொபைல் ஃபோனுக்கு எல்லாருமே அடிக்ட் ஆகிடும். இது யாருமே விதிவிலக்கு கிடையாது. ஏன்னா வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அப்படி இருக்குது, நம்ம அந்த மாதிரியான பழக்கத்தில் வந்துட்டோம். இதிலேருந்து மாற்றிக்கவும் முடியல, வெளியே வரவும் முடியல. இதனாலே வந்து கண்களில் வந்து நிறைய பிரச்சனை வருது. அதிக ஃபோனை பார்த்துட்டே இருக்கிறதுனாலையும், நம்ம சிஸ்டத்தை பார்த்துட்டே இருக்கிறதுனாலும் கண்களில் இருக்கக்கூடிய அந்த நீர் வந்து வற்றி போய் வறட்சி ஏற்படுது. இந்த கண்ணில் வந்து ட்ரைனஸ் அதிகம் ஆனாலே வந்து கண்ணில் வந்து தண்ணீர் வடிய ஆரம்பிக்கும், கண் வந்து படப்படக்கும், கண்களில் வந்து ரெட்டிஷ் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இது எல்லாமே வந்து கண் பார்வை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மங்க வைக்குதுன்றது நமக்கு குடிக்கக்கூடிய அறிகுறி தான். இதிலிருந்து எப்படி ஈஸியாக வெளியில் வரலாம், எப்படி வந்து நம்ம கிட்ட பார்வையாக இருக்கட்டும், தூர பார்வையாக இருக்கட்டும், இல்லை வந்து வயசானால் வரக்கூடிய கண் குறைபாடாக இருக்கட்டும், இது அத்தனையும் சரி செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. ஈவன் சின்ன குழந்தைகள் கூட இதை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி வந்து 80 வயசு இருந்தாலும் இதை ட்ரை பண்ணலாம். முன்னாடி நம்ம சேனலில் இது இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கான் ஆல்ன்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. மோகம் ஹேர் ஆயிலை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை வந்து நான் சொல்கிறத விட மீஷோவில் போய் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பார்க்கும்போது எல்லாம் யூஸ் பண்ண அத்தனை மக்களுமே வந்து 5-star ரேட்டிங், எக்ஸலண்ட் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லை, மீஷோலேயே வந்து இது ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல தலைமுடி வளர்க்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு எம்ட்ரஸ்டட் ரிசல்ட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதை தடவிட்டு வரும்போது 1-2 நாள்லேயே உங்களுக்கு ஃபுல்லாக வந்து முடி உதிர்தல் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். அதே மாதிரி வந்து 1 மாதத்தில் வந்து உங்களுக்கு 1-2 இன்ச் வரைக்கும் முடி வளரும். முடி வந்து நல்லா வந்து கருமையாகவும் ரொம்ப நீளமாகவும் வளரும். நிறைய முடிகள் சீக்கிரமே கருமையாகும். அதே மாதிரி இது கூட வந்து ஃப்ரீயாக வந்து நீம் கோம்பு முடி வளர வைக்கக்கூடியது. இதை வந்து வாரும்போது நல்ல வந்து தலைக்கு ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தி நல்ல முடியை வளர வைக்கக்கூடிய ஒரு கோம்பும் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷனில் வைக்கிறேன். கட்டாயம் வந்து தேவைப்படுறவங்க செக் பண்ணி வாங்கி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் காத்துட்ருக்கு. நமக்கு மெயினாக தேவைப்படக்கூடிய பொருள் வந்து வெள்ளை மிளகு. மிளகை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மிளகு வந்து ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். இந்த மிளகுக்கு வந்து ரத்த ஓட்டத்தை ரொம்ப அதிகரிக்கக்கூடிய தன்மை அதிகம் இருக்குது. அதாவது பொதுவாக வந்து ரத்த ஓட்டம் கண்களில் குறையும் போது பார்வை திறனும் குறையும். ஸோ வந்து வெள்ளை மிளகு எடுத்துக்கலாம். இந்த வெள்ளை மிளகு வந்து நம்ம ஒரு 10 கிராம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்ததாக எடுத்துக்கக்கூடிய பொருள் வந்து பாதாம் பருப்பு. இப்போ விட்டமின் ஏ அதிகம் இருக்கக்கூடியது, விட்டமின் இ அதிகம் இருக்கக்கூடியது, கண் பார்வை நரம்புகளை வந்து ஊக்குவிக்கக்கூடியது, பார்வை திறனையும் அதிகரிக்கக்கூடியது. ஸோ வந்து இந்த பாதாம் பருப்பு 50 கிராம் இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்ததாக சோம்பு. சோம்பை பற்றியும் தெரியும், இது வந்து பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க. இது வந்து கண்களில் இருக்கக்கூடிய இந்த பார்வை நரம்பு திறனுடைய வலிமையை அதிகரிக்கக்கூடியது. அதனால் கண் பார்வை ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான நம்ம சமையல் பொருள்னா அது சோம்புன்னு சொல்லலாம். இந்த சோம்பும் வந்து 50 கிராம் ஈக்குவலாக எடுத்துக்கணும். அடுத்ததாக இருக்கக்கூடிய இன்னொரு பொருள் வந்து கல்கண்டு. கல்கண்டு நீங்கள் டைமண்ட் கல்கண்டு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வந்து பெரிய கல்கண்டு கிடச்சா அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, இதுவும் 50 கிராம். இந்த 3 பொருளும் சம அளவு எடுத்துக்கணும். ஆனால் வந்து வெள்ளை மிளகு மட்டும் ஒரு 10-20 கிராம் எடுத்தால் போதும். ஏன்னா கொஞ்சம் காரத்தன்மை இருக்கும். ஸோ வந்து அதனால் வந்து 10-20 கிராம் அதை எடுத்தால் போதும். மீதி பொருள் எல்லாம் 50 கிராம் இருக்காமல் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் வந்து நல்லா வந்து ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சிக்கலாம். நல்ல பவுடர் வந்து நல்லா நைஸாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ இதை அரைச்சிட்டு நம்ம இதை வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிடலாம். எப்படி யூஸ் பண்ணணும்னா, இதை வந்து 2 வேளை குடித்தா ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அதாவது காலையில் டீ காஃபிக்கு பதிலாக 1 கிளாஸ் சூடான பாலில் இந்த 1 ஸ்பூன் பவுடரை போட்டு நம்ம காலையில் குடிச்சிடலாம். அதே மாதிரி இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்து 1 கிளாஸ் சூடான பாலில் இந்த 1 ஸ்பூன் பவுடரை போட்டு குடிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. ஒரு வாரம் போதும் உங்களுக்கு சூப்பரான கண் பார்வை திறன் அதிகரிக்கிறது. நீங்களே கண் கூட வந்து பார்க்க முடியும், அந்த அளவுக்கு பார்வை திறன் அதிகரிக்கும். இதை வந்து காஃபி டீக்கு பதிலாகவே இது ஒரு ட்ரிங்காகவே நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். இதை வந்து குழந்தைகள்லேருந்து குடிக்கலாம், ஒரு 80 வயசு வரைக்கும் குடிக்கலாம். குழந்தைகளும் இந்த மாதிரி 2 வேளை குடிச்சிட்டு வரலாம். இல்லை எனக்கு 2 வேளை குடிக்க முடியலை பிடிக்கலன்றவங்க அட்லீஸ்ட் 1 வேளையாவது நைட் டைமில் குடிச்சிட்டு வரலாம். 1 வாரத்தில் நல்லா வந்து கண் பார்வையில் வந்து நல்லா வந்து ஒரு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும், தெளிவு பெறதை நீங்களே பார்க்க முடியும். இதை கட்டாயம் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே செஞ்சு பார்க்கலாம். இதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் நம்ம சேனல் வழியாக உங்களுக்காக வேறு காத்துகிட்டே இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி, வணக்கம்.